ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திருநின்றவூரில் இருக்கிற பக்தவச்சலம் பெருமாள் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் அந்த கோவிலுக்கு போயிருந்தேன், அங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கோவிலில் விசேஷம், நான் போன அன்னைக்கு சாமி வந்து ஊர்வலம் வந்துருந்துச்சு. வர வியாழக்கிழமை அன்னைக்கு தேர் ஊர்வலம் இருக்குது, அது வரைக்கும் எல்லா நாளுமே சாமி அலங்கரிப்பாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்தில் 9th century அப்போது கட்டினது. 108 திவ்ய தேசமில் வந்து இது ஒரு கோவில். இது ரொம்ப ஸ்பெஷல். மோஸ்ட்டாக வந்து கோவிலுக்கெல்லாம் போனோம்னா நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா கோவிலெல்லாம் எங்கெல்லாம் பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கோ அங்கே தான் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் போயிருந்த அன்னைக்கு செம கூட்டமாக இருந்துச்சு. இந்த இடம் வந்து பெருமாள் வந்து ஊர்வலம் வர்றதுக்கான அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அந்த அலங்காரத்தை திரைய வந்து ஓப்பன் பண்ணுற டைமுக்கு எல்லோரும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வலாக இருந்தாங்க. நானும் ஆர்வலாக இருந்தேன். உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோவும் எடுத்திருந்தேன். பாருங்கள், பெருமாள் ரொம்ப அழகா இருந்தாங்க. பெருமாளுக்கு ஆர்த்தி எல்லாம் காமிச்சிருந்தாங்க. இந்த கோவிலுக்குள்ள ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்க எண்ணெய் பெற்ற தாயார் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் போன அன்னைக்கு ரொம்ப அலங்காரம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தேன். எனக்கு மனசுக்கு திருப்தியா இருந்துச்சு. அன்னைக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்க இருக்கிற கடைகள், அங்க குழந்தைங்க விளையாடுற இடத்துல சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபேமிலியா நாங்க போக ஆரம்பிச்சிட்டோம். அங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொறி விற்கிற கடை இருந்துச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் போட்டுக்கிற வளையல், கம்மல் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அதை சும்மா கவர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா சொப்புச்சாமாங்க, அதுக்கப்புறம் பொம்மைங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நம்ம திருவிழாலெல்லாம் என்னென்ன இருக்குமோ அதெல்லாமே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், குட்டி குட்டி பசங்களோட ரைட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. நிறைய குட்டி பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னோடய பாப்பா ரொம்ப குட்டி பாப்பா, எனக்கு ஆசையாக இருந்துச்சு என்னோடய பாப்பா எப்போ வளருவாங்க, இந்த மாதிரி ரைட்லெல்லாம் அனுப்பி அவங்க வந்து எப்படி பயப்படுறாங்களா இல்லை என்ஜாய் பண்ணுறாங்களா பார்க்கணும்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்பட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா கடையுமே சும்மா பார்த்துட்டு இருந்தேன். இது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கே குழந்தைங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறமா வளையல் கடை இருந்துச்சு. நான் வளையல் கடை அப்புறமா உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த டிராகனில் பார்த்தீங்கன்னா குட்டிஸ் இருக்கிறதுல இந்த கேமில் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டிராகன் வந்து மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஷேக் ஆகுது. அது வந்து நிஜமாகவே ஒரு ரியல் டிராகன் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பேங்கிள் ஷாப்புக்கு வந்துட்டு எனக்கும் பாப்பாவுக்கும் பேங்கிள் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து குட்டீஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கனால ஒரு 2 minutes அங்கேயும் கவர் பண்ணலான்னு கவர் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தொட்டி மாதிரி தண்ணியை ஒப்பிட்டு அதில் போட்டிங் மாதிரி வச்சுருந்தாங்க. இது பர் மெம்பருக்கு 60 rupees சொல்லியிருந்தாங்க. இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மற்ற குட்டி குட்டி கடையாக பார்க்கலான்னு வந்துட்டு சொப்புச்சாம கடை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சாப்பிட்டலாம்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த பெரிய அப்பளம் இருந்துச்சு, டில்லி அப்பளம் சொல்லுவாங்க. இது 50 rupees சொன்னாங்க. எனக்கு மிளகா பஜ்ஜி சாப்பிடணும் போல் இருந்தனால சரி பஜ்ஜி வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் பஜ்ஜிக்கு போயிட்டோம். எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பஜ்ஜி வாங்கிக்கிட்டோம். உருளைக்கிழங்கு பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி எல்லாமே வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்களும் வியாழக்கிழமை அன்னைக்கு தேர் ஊர்வலம் குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.